ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து பைக்கை பார்த்தா 40,000 கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் கிளாக் பண்ணிட்டேன். சிங்கிள் ஓனாக ஓட்டி நானே வந்து 40,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று பண்ணுவோமே சொல்லி தான் ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வீடியோ கூட ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி, நான் காலிலேருந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு என்னோட மொபைலில் எடுத்த நம்ம சினிமேட்டிக் ஷார்ட்ஸை வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. What we do here is go back, 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 back. காய்ஸ், ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பைக் ஹோண்டா டியோ வந்து ரொம்ப சென்டிமெண்டான பைக்காக ஸ்டார்டிங்கில் இல்லை நார்மலாக ஒரு டெய்லி கம்யூனிட்டி யூஸ் பண்ணுற பைக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எனக்காகனு ஃபஸ்ட்டு வாங்கலை, ஹோம் யூஸ்க்குன்னு வாங்கினாங்க. பட் ஆனால் ஹோம் யூஸ்க்கு வாங்கினதா பேர். பட் நான் மேக்ஸிமம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இந்த பைக்கை பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் போகிறது, பால் வாங்க போகிறது, தயிர் வாங்க போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த கிராசரி வாங்க போகிறது, இதுக்காக தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் 9 மந்த்ஸ் ஆகுது இதோட ஏஜ். 3 இயர்ஸ் 9 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து வீட்லேயே ரொம்ப நாளாக கழிச்சுது. பட் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக தான் வந்து இது வந்து அதிகமாக ரோடில் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1.5 இயர்ஸில் வந்து 40,000 கிளாக் பண்ணிட்டு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த பைக்கில் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் தான். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க தெரியல. எனக்கு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. ஏன்னா நான் ரொம்ப லாங் ட்ரைனாக இதை எடுத்துகிட்டே போக மாட்டேன். சிட்டிக்குள்ளே தான், மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே தான் போகிறோம். ஒரு 80% சிட்டி, 20% லாங் ட்ரைன் வச்சுக்கோங்களேன். 80% சிட்டி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இது நான் எதுக்கு யூஸ் பண்ண இந்த பைக்கை நான் வந்து மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து பிசிஏ பண்ணிகிட்டு இருக்கேன், பிசிஏ ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். பட் பார்ட் டைம் ஜாப்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தினமும் பாக்கெட் மணிக்காகட்டும், இதுக்கு பெட்ரோலுக்காக இருக்கட்டும், நான் காலேஜ் போய்ட்டு அதுக்கு யூஸ்க்காக இருக்கட்டும், இதை நம்பி நான் ஒரு ஜாபில் சேர்ந்து நான் ஒரு ஜாப் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த ஜாப் என்ன நான் சொல்ல வரல. ஸோ அதுக்கு நான் வந்து தினமும் இந்த பைக் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் மேக்ஸிமம் இதை வந்து ட்ரைவ் பண்ணிவிடுவேன். ஸோ அந்தளவுக்கு ஓகே, இந்த வண்டி இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் அதிகமாக கொடுத்ததில்லை. ப்ராப்ளம்ஸும் பேசிக்காக வந்தது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து டயர்ஸ் வந்து 2 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பேக் டயர்ஸ் 2 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் டயர் 1 டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரே தடவை இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ஒரு 1 டேக்கு ஒர்க் ஆகும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபால்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயில்ஸ்லாம் வந்து அடிக்கடி வந்து அந்த ப்ளக்லாம் வந்து லூஸ் ஆகிடும். நம்ம வைப்ரேஷனில் ப்ளக்லாம் லூஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ளக்கு மட்டும் அடிக்கடி கழட்டி கழட்டி போடுற மாதிரி வரும். ஸ்டாக் மற்றபடி நான் பைக்கு பார்த்தீங்கன்னா, பைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல கொடுத்த மாதிரி தான் அப்டேட் வச்சிருப்பேன். நான் வந்து எதுவுமே அதிகம் மாடிஃபிகேஷன் பண்ணல. மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த சைலன்சர் கார்டு வந்து ஸ்டீலில் போட்டிருப்பேன். மற்றபடி எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல, எந்த பார்ட்ஸுமே நான் இது வரைக்கும் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணல. அது ஸ்டீலில் ஏன் போட்டேன் காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்தாங்க. யாராவது டபுள் சோகம் போகும்போது ஒரு பேக்கு வந்து கால் வைக்க கஷ்டமாக சொல்லிட்டு அது மேலே கால் வச்சுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது உடஞ்சி போயிடுது. ஸோ அதுக்காக நான் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணி ஸ்டீலில் போட்டேன்னா, இப்போ பார்க்க லுக்குக்கும் நல்லா இருக்குது, ஓகேவாக இருக்குது. எல்இடி ஃபாக் லைட் போட்டிருக்கேன். ஏன் அந்த ஃபாக் லைட் போட்டேன்னா, எனக்கு அது ஹாலஜன் லைட் வந்து அவ்வளோ விசிபிலிட்டி இருக்காது. நான் வந்து நான் பண்ணுற ஒர்க்குக்கு அந்த வந்து நைட் டைமில் மிட் நைட்டில் வந்து டிரைவ் பண்ண போது எனக்கு ரோட்டில் ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த லைட் அதுக்காக அப்பப்போ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் அந்த எல்இடி லைட் போட்டேன்.
மற்றபடி இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஆனதுக்கு காரணம் என்னென்னா, நான் காலேஜ் போகிற டைமில் ரொம்ப உதவுச்சு. அப்போ தான் இந்த பைக்கோட ஃபுல் ஸ்டார்டிங்கில் வந்து நார்மல் கம்ப்யூட்டர் பைக்காக சார் ஸ்கூட்டி தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இதில் எவ்வளோ யூஸ்ஃபுல், எவ்வளோ ஹெல்ப் இருந்துச்சு எனக்கு வந்து இந்த பாஸ் 1.5 இயர்ஸாக தெரியுது. பட் இது 1 lakh இது 40,000 kilometers ட்ரைவ் பண்ணிட்டாலும் இதை வந்து யாருக்கும் விற்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ப்ளஸ் யாருக்கும் நான் கொடுக்கவும் மாட்டேன் இந்த வண்டியை. எல்லா சீன் போகணும், என்னடா நீ வச்சுக்க சின்ன பைக், ஏன்னா இதுக்கு போய் இவ்வளோ சீன் போகிறேன் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எது பைக்காக இருந்தாங்க, பசங்களுக்கு பைக்னா பைக் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் வந்து ஏதோ சின்ன பைக்கோ எக்ஸல் TVS 50 இதுவோ எல்லாருக்குமே எனக்கு ஒரே ஒரு கனவு என்னன்னா, இதால் முடிஞ்சால் நான் இதை வந்து ஒரு லே வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு ஆசை, ஒரு ட்ரீம் ரைட் லடாக் ரைட்டுக்கில் அதுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் ஆசை. பட் ஆனால் என்னால் இதை வந்து ஓட்ட முடியாது. இந்த வண்டி நினச்சா போக முடியும், நிறுத்தி நிறுத்தி எடுத்துகிட்டு போகலாம், என்னால் வந்து உட்காந்து ஓட்ட முடியாது. ஸோ மெடிக்கலாக ஃபிசிக்கலாக வந்து ப்ராப்ளம் வந்துடும். ஸோ நம்மளால் வந்து அவ்வளோ தூரம் கண்டினியூவாக என்னால் ட்ரைவ் பண்ண முடியாதுனால நான் வந்து சின்ன சின்ன ரைடு எடுத்து போயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட ஆரணி செய்யார் அந்த வழியாக ரைட் போயிட்டு வந்தேன். ஓ 350 kilometers நான் ஸ்டாப்பாக போனேன்னு சொன்னேன். ஒரு சில பேர் வந்து கலாய்ச்சாங்க, சும்மா போய் சொல்லாரா அப்படிலாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து என்னென்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 15-20 minutes நடுவில் கேப் பை கேப் பிரேக் விட்டுருப்பேன். அதுவும் இல்லாமல் நான் போனது வந்து மான்சூன் டைமில், கிளைமேட்டும் வெயிலும் அதிகமாக இல்லை, ரோடு ஹீட்டும் இல்லை, மழையும் பெஞ்சிருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பைக் எப்படி இன்ஜின் அவ்வளோ ஹீட் ஆகும், டெம்பரேச்சர் இருந்தால் எவ்வளோ ஹீட் ஆனாலும் அந்த மழை தண்ணியெல்லாம் படபோது டெம்பரேச்சர் டவுன் ஆக தான் செய்யும். ஸோ மற்றபடி எனக்கு வந்து அப்பயும் எனக்கு வந்து ப்ராப்ளம் கொடுத்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல. எப்பயுமே ஒரு பைக் வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சுனா ஹாஃப் ஆகிறது வந்து ரொம்ப சகஜமான விஷயம். பட் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிடும், ஒரு சில பைக் தான் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா என் வண்டியை பற்றி நல்லா தெரியும், அது வந்து கொஞ்ச நாளில் போயிட்டு எப்பவுமே அது நான் ரெகுலராக ஆஃப் ஆகிறது தான், அந்த மாதிரி ஆஃப் ஆகிருக்கு. இது வரைக்கும் இந்த பைக்கை நான் வந்து ஒரு தடவை கூட பெட்ரோல் இல்லாமல் டிரைவ் பண்ணதே கிடையாது. பெட்ரோல் கண்டிப்பாக இதில் இருக்கும், எப்பயுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 rupees பெட்ரோல் ஆச்சு எப்பயுமே இதில் இருக்கும். ஒரு தடவை மட்டும் கரெக்டாக நான் பெட்ரோல் போடலாம் போகுது, அந்த பெட்ரோல் பங்க் வாசலில் போய் கரெக்டாக ஒரு தடவை ஒரு ஆஃப் ஆகி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் பெட்ரோல் டையாமல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் தவிர, மற்றபடி இதுக்கு நான் ரொம்ப இன்னும் பெரிய செலவுலாம் எதுவும் பண்ணதில்லை, அந்த மாதிரி தள்ளிட்டு போனதும் கிடையாது. இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5 services தான் வந்து கம்பெனியில் விட்டேன். மீதி சர்வீஸ்லாம் லோக்கலில் கொடுத்து ஏதாவது ப்ராப்ளம்னா லோக்கலில் கொடுத்து பார்ப்பேன். மற்றபடி ரெகுலராக ஆயில் சேஞ்ச், ஏர் ஃபில்டர் சேஞ்சு, அப்புறம் ஃபுல்லாக வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறது, எல்லாம் பல்ப் பைட்ஸ்லாம் மாற்றுறது, சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே நானே பண்ணிவிடுவேன். எலக்ட்ரிக்கல் சின்ன சின்ன ஒர்க்கெலாம் பண்ணிவிடுவேன். இன்ஜின் ஏதாவது ப்ராப்ளம், கிளச்சு க்ளீன் பண்ணி போடணும், கிளச் டிரான்ஸ்மிஷன் இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணி போடணும், அதுக்காக மட்டும்தான் வந்து நான் வந்து மெக்கானிக்ஸை தேடுவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப என்னென்னா, 40,000 kilometers வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், இது வரைக்குமே இதோட டிரைவிங் டிரான்ஸ்மிஷன் பெல்ட்டு ஒன்றுமே கட் ஆகலை. ஸோ பெல்ட்டை சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ எல்லாருமே கேட்குற விஷயம் தான், 40,000 kilometers ஓட்டிருக்கேன், இந்த பைக்கு நீ எத்தனை வாட்டி விழுந்துருக்கடா. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக நான் இப்படி ஓட்டுவேன் அப்படி ஓட்டுவேன் அப்படி ஓட்ட சொல்லும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்துருக்கா கேட்பாங்க. எப்படி ஓட்டுவேன்லாம் சத்தியமாக அவனுமே கேட்க மாட்டானுங்க, எத்தனை வாட்டி கீழே விழுந்துருக்கா கேட்பாங்க. கண்டிப்பாக நான் இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 3 times நான் கீழே வந்திருக்கேன், 3 times பயங்கரமாக கீழே வந்திருக்கேன். 3 times செம்ம அடி தான். 1st time பார்த்திங்கன்னா எனக்கு அந்த நெக் போன் இந்த போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. 2nd time பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அடி செம்ம அடி பெரிய அடி, அப்புறம் கை கொண்டாலும் அசைக்க முடியாமல் இருந்துச்சு. 3rd time பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அடி, அந்த உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி அடி தான். 3 பார்த்திங்கன்னா 2 வந்து என்ன அறியாமலே விழுந்தது, 1 வந்து என் மேலே தப்பு இல்லாமல் 1st accident என் மேலே தப்பு இல்லாமல் 1 person வந்து என் மேலே இடித்து நான் வந்து கீழே விழுந்துட்டேன். டிரைவிங்னாலே அப்படி தாங்க, ப்ரோஸ் இருக்கும் கான்ஸ் இருக்கும். நம்ம கரெக்டாக போனாலும் போகிற வரோம், ஒழுங்காக போக மாட்டான். ஸோ அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். ஒரு தடவை ஒன்ஸ் நீங்கள் வந்து பயந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சப்போஸ் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, ஒன்ஸ் பயந்துட்டீங்கன்னா அந்த ட்ரிப்பே உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதுவாக போயிடும். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த பயம் எழுந்தே இருக்கும். ஓகே விழுந்துட்டீங்க, அப்போ எழுந்து உடனே நீங்கள் வந்து மூவ் ஆரம்பிச்சிடணும், அதை பற்றி ஒரு சான்ஸ் மறந்துடணும். விழுந்துட்டோம் அவ்வளோதான், நாளாக விழுந்துட்டா அந்த இடத்துல நிற்கவே மாட்டேன், டக்கு டக்குனு எந்த எங்கேயாவது ஓடி போய்ட்டு அப்புறமா கொந்தர போய்ட்டு ஐயோ எங்கெல்லாம் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் நான். என்னோட ஹேபிட் அதான், நான் விழுந்துட்டு அந்த இடத்துல இருக்கவே மாட்டேன், இருக்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி ஷை ஃபீல் ஆகிடும். ஐயோ நம்ம விழுந்துட்டோம் மேலே பார்த்துட்டாங்களே சொல்லிட்டு எனக்கு அடிப்படிச்சுலாம் ஃபீல் பண்ண மாட்டேன், ஐயோ நம்ம அசிங்கமெண்ட்ஸ் தான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு நான் ஓடிடுவேன். எங்கேயாவது முக்காவாசி பேர் கேட்கறது, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேட்கறது என்னன்னா, இந்த பைக்னால நீ என்ன அசிங்கப்பட்டிருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பைக்னால நான் அசிங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா எனக்கு அது அசிங்கமாக தெரியல, மற்றவங்ககிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இல்லை அவ்வளோதான். நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கிறேன், நல்லா ஒரு அளவு நல்ல பொசிஷனில் இருக்க காலேஜ் தான். அந்த காலேஜுக்கு போகும்போது வரப்போதுலாம் நான் வந்து இந்த வண்டியில் தான் போவேன், இதை விட மொக்க வண்டியில் வருவாங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சீனியர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான வண்டி வச்சுருப்பாங்க. அப்பாச்சி 310 வச்சுருப்பாங்க, ஒருத்தவங்க டியூக் வச்சுருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து R15 V3 வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட ரவுண்ட் கேட்க போது தாராளமாக கொடுப்பாங்க, ஒரு சில பேர் நல்லா கொடுத்துருவாங்க, கேட்டோடனே கொடுத்துருவாங்க. போய்ட்டு சின்னதாக அவங்க நான் ரொம்பலாம் ஓட்ட மாட்டேன், சும்மா அப்படி போய்ட்டு வந்து கொடுத்துருவேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க பின்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டு, இதடா நீ வந்து மெயின் ரோடு போய் ஓட்டக்கூடாது, நீ வந்து இங்கேயே போய் நான் கூடே வரேன் இங்கே ஓட்டு, மெயின் ரோடு போனால் என் கையில் கொடுத்துரு அப்படின்வாங்க. அப்போலாம் கஷ்டமாக இருக்கும், ஓ நம்ம
வந்து நம்ம ஸ்கூட்டி ஓட்டுறது நம்மளுக்கு வந்து ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படி அதனால கஷ்டமாக இருக்கும். சரி நமக்கு தெரியாது நினச்சா தெரியாமல் இருந்துட்டு போட்டோம், அதனால் அவங்ககிட்ட வந்து அப்படியே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு இது இப்படியா அது அப்படியா அப்படியா சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் வந்து தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிப்பேன். பட் ஆனால் எனக்கு வந்து தெரியும் ஏன் என்னங்க ஒரு ஸ்கூட்டி ஓட்டுறவன் சூப்பர் பைக் ஓட்ட முடியாதா? என்ன ஓட்ட முடியும், ஒரு டிவிஎஸ் 50 ஓட்டுறவனால கூட சூப்பர் பைக் ஓட்ட முடியும். அது ஒரு பைக் தாங்க, தட்ஸ் அ மிஷின். அந்த மிஷினால் அடாப்ட் பண்ண முடியும், அப்படி அடாப்ட் பண்ண முடியலனா அது ஒரு மிஷினே கிடையாது. அப்போ அது வந்து ஃபெயிலியர் மாடல். எல்லா பர்சனாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியணும், அதுதான் அதுக்கு போய் தான் மிஷின். அதுக்காக தான் காசு கொடுத்து வாங்குறாங்க. இந்த பர்சனால் தான் இது பண்ணி பணக்காரவங்க மட்டும்தான் இந்த வந்து வாங்கி ஓட்ட முடியும், இது அவங்களால மட்டும் இந்த ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன வண்டி வச்சுக்கோங்களா ஹேண்டில் பண்ண முடியும், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட் ஒரு மிஷினை மிஷினாக பார்க்குறோம், அதே அளவுக்கு நம்ம அதோட ஒரு ஃபேமிலி மெம்பராகவோ நம்ம பிரதராகவோ நம்ம சிஸ்டராகவோ அதை வந்து பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அதை வந்து ரொம்ப கேர் பண்ணியும் பார்த்துப்போம், அதை பத்திரமாகவும் பார்த்துப்போம். ஓகே நம்ம நம்ம நம்மளால் அதுக்கும் எந்த பிரச்சனை நம்மளுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கூடாது, அதுக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்கணும்னு நினைப்போம். சில பேர் தான் அதை பற்றி எதுவுமே கவலாமல் ஊரா முட்ட வேண்டிய மாதிரி இஷ்டத்துக்கு எடுத்து போய் எங்கேயா கீழே விடுறது இது பண்ணுற அது பண்ணுறேன் அன்வான்ட் ரோட்ஸில் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹேபிட் அது, நம்ம அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. நம்ம போய் ஏன்டா கேட்குறேன் நான் காசு கொடுத்து வாங்கினா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அந்த டாபிக் பற்றி போவோம், நம்ம பைக்கை பற்றி வரும். இதனால் நான் வந்து அசிங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து அசிங்கம் நினைக்கல, அது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். நம்மளால் வந்து இதை வாங்க முடியும், நெக்ஸ்ட் வந்து பெட்டரான வெஹிக்கிள் வந்து வாங்க முடியும். அந்த ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து இப்போ ஒரு பைக் இப்போ நான் போயிட்டு இருப்பேன், நான் ஒரு 70-60-70-80 தான், 70 போகும் மேக்ஸிமம், இல்லை 80 தான் ரொம்ப க்ரூஸ் பண்ண மாட்டேன். பட் நான் போயிட்டு இருக்க போது என்னை தாண்டி புஷ்னு ஒரு பைக் போயிடுச்சுன்னா வந்து எனக்கு வந்து அப்படியே பார்ப்பேன், அதை பார்த்துட்டு என்னடா நம்ம நம்ம நம்மக்கிட்ட இந்த மாதிரி நம்ம பைக் இந்த மாதிரி போகாதா. நான் வந்து நான் இப்போனா நான் ஓட்டுற பைக் இப்போ கரண்ட்டில் நம்ம அந்த மாதிரி பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். இப்போ நான் போயிட்டு இருக்க பைக் அந்த பைக் மாதிரி நம்ம போகாதான் தான் நினைப்பேன் நான். ஏன்னா என்னோட ஹேபிட் வந்து அந்த மாதிரி, என்கிட்ட இருக்கிற பொருள் வந்து இருக்கிற பொருளை நான் பெட்டராக வச்சுக்கணும், பெட்டராக யூஸ் பண்ணணும், அது வந்து எல்லாத்தோட பெட்டராக இருக்கும்னு நினைப்பேன். பட் என்ன தான் நம்ம ஒரு பொருள் பெட்டராக நினச்சுன்னா அது அதோட கேரக்டர் வந்து இருக்கும், அது அதோட ஹேபிட். இப்போ மனுஷனுக்கு எப்படி எனக்கு ஒரு ஹேபிட்டோ அதே மாதிரி பைக்கோட ஹேபிட் இவ்வளோ தான் போகும், இவ்வளோ தான் அதோட இது. நம்ம அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இது டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 95 இருந்துச்சு, இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 85-90 அவ்வளோதான் வந்து ரீச், ரொம்ப கஷ்டப்பட்டு ரீச் ஆகுது. ஏன்னா ஒரு 40,000 கிலோமீட்டர் ரன் ஆகிடுச்சு, உள்ளக பார்ட்ஸ்லாம் எப்படியும் தேய்மானம் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து பழைய புது அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் அந்த இன்ஜின் ஸ்மூத்னஸ், அந்த ஹோண்டாவோட இன்ஜின், ஹோண்டானாலே இன்ஜின் நான் சொல்லுவேங்க பெஸ்ட்டு இன்ஜின். அந்த இன்ஜின் வரைக்கும் அந்த அந்த ரிஃபைன்மெண்ட் அப்படியே இன்னுமே இருக்குது, அந்த நாய்ஸ் இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே வராது. பட் இதோட டிரான்ஸ்மிஷன் இருக்கும், வேரியோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், அதான் சிவிடின்னு இருக்கும். அந்த டிரான்ஸ்மிஷனை மட்டும் அடிக்கடி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துனே இருக்கும். அந்த டிரான்ஸ்மிஷனை மட்டும் ரிமூவ் பண்ணி அதை ஓவர்லேயிங் பண்ணி மணி ஃபிக்ஸ் பண்ணோம்னா வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்கில் வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கிராஜுவலாக இருக்கும், பட் ரொம்ப இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து வண்டியை ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது வண்டி வந்து ஓவராக வைப்ரேஷன் ஆகும். மற்றபடி வண்டி வந்து பக்கா வேறு வழி, இப்போ வரைக்கும் நல்லா கண்டிஷனாக இருக்குது. என்னோட டியோ அளவுக்கு யூஸ் பண்ண டியோஸும் பார்த்துருக்கேன், பட் ஆனால் அதெல்லாம் வந்து குப்பையில் போகிற கண்டிஷன் அளவுக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம சரியாக இன்ஜினை மெயின்டைன் பண்ணாதனால, அது கரெக்டான ஆயில் சர்வீஸ் பண்ணாமல், கரெக்டான கிலோமீட்டரில் வந்து அதுக்கு டிரான்ஸ்மிஷன் க்ளீன் பண்ணி போடாமல், டயர்ஸை மாற்றாமல், பிரேக் பேட்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல், இந்த மாதிரி வெளியில் இருக்க சின்ன சின்ன பொருட்களை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண விட்டாலே நம்ம வந்து இன்ஜின் ப்ராப்ளம் வரதா செய்யும். ஏன் ஃப்ரண்ட்டில் பிரேக் பேட்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முட்டாலோ, இல்லை ஃப்ரண்ட்டில் அந்த பேரிங்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முட்டாலோ, பிரேக் ஒயர்ஸ், அப்புறம் டிரான்ஸ்மிஷன் கிளீனிங் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, நீங்கள் ஓவர் லோடிங், நம்ம டிரைவிங் ஸ்டைல், அது மாதிரிலாம். நானும் என் வண்டியில் ரெண்டு பேருக்கு மேலே ஏற்ற மாட்டேன், மூணு பேர் ஏற்றினாலும் அட்லீஸ்ட் ஒரு 1.5 km போய்ட்டு இறக்கி விட்ருவான் டே மனாண்டா முடியாது என்னால் என் வண்டி தான் ஏன்னா இதுக்கு ஒரு சிங்கிள் ஷாக் அப்சர்வர் தான், ரெண்டு ஷாக் அப்சர்வர் தான், எதுக்கு மூணு பேர் ஏற்றணும்? ஒரு பைக் வந்து ஒருத்தர் போகிறதுக்காக தான் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டது. பட் நம்ம இந்தியா மார்க்கெட்டிங்கில் பார்த்தா நம்ம ஒருத்தருக்காக பைக்கு விற்றா வந்து சேல் ஆகாது. இப்போ 100% சேல் ஆகினா ஒருத்தருக்கு மட்டும் தான் வண்டி ஓட்டணும் சொல்லி விற்றா வச்சுக்கோங்களேன், 50% கூட வண்டி சேல் ஆகாது. என்ன மாதிரி பைக்கில் கிரேஸ் இருக்கவங்க தான் வாங்குவாங்க, தவிர ஒரு டெய்லி கம்ப்யூட்டர் பர்சன் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால எக்ஸ்ட்ராவோ ஒரு சீட் வச்சு ரெண்டு பேர் போங்கடான்னு கொடுத்தாங்க. இதனால் நம்ம பைக் வந்து 4 வருஷம் 5 வருஷம் ஒரு பைக் வந்து 3 வருஷத்துலேயே வந்து போயிடுது. ஸோ நீங்கள் சிங்கிளாக ட்ராவல் பண்ணுங்கள், எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக பிள்ளைய கூப்பிட்டு போங்க. எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேர் மூணு பேர் நம்ம பிள்ளைங்க ஸ்டைலில் அப்படியே கேப்பை மாட்டிக்கிட்டு டியோ எடுத்துன்னு கிளம்பானா, டியோ பிள்ளைங்க பைக் பிள்ளைங்க பைக்ன்றாங்க, அது ஜஸ்ட் ஒரு ஸ்கூட்டி ஓகேங்களா. அது ஒரு ஸ்டைலான ஸ்கூட்டி, ஸ்டைலான ஆசமான பைக், அதை வந்து அழகு வந்து என்ஜாய் அதை ரசிங்க. பட் அதை வந்து ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. அதான் சொல்ல நான் ஸ்ட்ரெஸ் பண்ணால் தான் என் பைக் வந்து இப்போ 40,000 km வரைக்கும் ஓகே ஓரளவுக்கு பெட்டராக வந்துருக்கு, நல்லாவும் இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு, இப்போ வரைக்கும் அந்த அந்த ஸ்மூத்னஸ் இருக்குது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் சர்வீஸ் காஸ்ட். இதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
எப்படி நீங்கள் ஒரு சர்வீஸ் நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஜஸ்ட் ஆயில் ஏர் ஃபில்டர் சம் எக்ஸட்ரா க்ளீனிங் அப்புறம் கிளச் க்ளீனிங் அப்படின்னு வரப்போதே உங்களுக்கு மினிமம் 600 to 700 வந்துடும். நீங்கள் இதுவாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பிரேக் பேட்ஸு வேறு ஏதாவது க்ளீன் பண்ணணும் வேறு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றினா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஒரு ரேட் மட்டும் தான் வரும். ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டீசெண்டாக தான் இருக்கும், அமௌண்ட் ரொம்பலாம் அதிகமாக இருக்காது, டீசெண்டான அமௌண்ட்டு. உதாரணத்துக்கு ஒரு பிரேக் பேட்ஸ் எடுத்திங்கன்னா 250 ரூபாய்க்கு மேலே வராது ஒரு செட், ஒரு பிரேக் பேட்ஸ் 250 ரூபாய்க்கு மேலே வராது. அந்த ஒரு பிரேக் பேட் போட்டிங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 6000 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணலாம். நம்ம ரோட் கண்டிஷன் போது நம்ம ரொம்ப ரெயினாக வெட் ரோட்டில் ஓட்டிட்டு நம்ம தண்ணியில் தண்ணி இறக்கி விட்டோம்னா பிரேக் பேட்ஸ் வந்து 1000 கிலோமீட்டர்லேயே போகிற அளவுக்கு கூட வந்துடும். ரெண்டே நாளில் கூட ஒரு சில பேர்லாம் பிரேக் பேட்ஸ் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சு போயிருக்கு. எப்படி போலீஸ் கேட்டால் நான் தண்ணியிலே இறக்கிட்டு ஓட்டு பண்ண வச்சான், நேற்று மாட்டினா இன்றைக்கி வந்து பிரேக் பேட் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சு இவ்வளோன்னு வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா தண்ணியில் இறக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெட்டலை வந்து நார்மலாக ஒரு மிஷினை போட்டு அறுக்கிறதுக்கும் அது கூட நீங்கள் வந்து ஒரு வாட்டரை வந்து வாட்டரோ சம் கெமிக்கல்ஸோ அதோ லிக்விடாக ஒரு பொருளை விட்டு நீங்கள் அதை கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கட் ஆகிடும். அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் அது ஒரு மெட்டல் மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் மேலே தண்ணி பட்டுச்சுனா சீக்கிரம் தேஞ்சா செய்யும். அதனால் நம்ம வந்து ஸ்பேரை வந்து குறை சொல்லக்கூடாது, நம்ம டிரைவிங் ஹேபிட் தான் குறை சொல்லணும். அதேமாதிரி பள்ளத்தில் அதிகமாக விட்டுவிட்டு எடுக்கிறது, ஏன்னா நிறைய பேர் வண்டியை சொல்கிறாங்க ஃப்ரெண்ட் ஷாக் அப்சர் வந்து சீக்கிரமாக போயிடுது டியோவில், பேக் ஷாக் அப்சர் அப்படியே உட்காந்துக்குது, ஏன் போகுது எனக்கு ஒன்றுமே போகலையே, நான் ஒன்றும் 40,000 கிலோமீட்டருக்கு வச்சிருக்கேன், ஏன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன், உள்ள அந்த ஷாக் அப்சருக்குள்ளே எந்த டஸ்ட்டும் போக மாட்டேன், உடனே வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் வந்து தண்ணி வசதி நல்லா தொடச்சிட்டு அப்படியே காத்தாட விட்டுரும், அதை யூஸ் பண்ண மாட்டேன், அது காயிற வரைக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவேன். அதே மாதிரி தண்ணியில் அதிகமாக இறக்க மாட்டேன், தேடி தேடி பார்த்து நல்லா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வேறு வழியே இல்லை உங்களுக்கு ரோடே இல்லை அந்த சமயத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் பைக்கை வந்து தண்ணியில் இறக்கி ஆகணும், அது வந்து நீங்கள் இறக்கணும் அவசியமே இல்லை. இந்த பைக்ஸை குறை சொல்லி போகிறதுனால எல்லா பைக்ஸும் ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு யூனிக் இருக்குது, என்னோடய பைக்கில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது, உங்கள் பைக்கில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது, என்னடா டேபிள் மெட்டீரியல் மரமா கொடுமை எதிர் வீட்டில் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காட்டிங்க, நீங்கள் உங்கள் பைக் நீங்கள் எதுவாக நீங்கள் ஒரு TVS 50 எடுத்திருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச தூரத்துக்கு ஜாலியாக போங்க. பேரண்ட்ஸ் வந்து திட்ட தான் செய்வாங்க, ஏன் திட்டுறாங்க, நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ண மாட்டீங்க, அவங்களுக்கு பயம் இருக்க தான் செய்யும். எங்கள் பேரண்ட்டே நான் நல்லா திட்டுவாங்க, நான் ஒவ்வொரு வாட்டி எங்கள் வேலை போயிட்டு போது நல்லா திட்டுவாங்க, நைட் லேட்டாக இருந்தால் செம்மையாக திட்டுவாங்க, இப்போ ரீசெண்டாக போய்ட்டு வந்து ஆர்மி ரைடுக்கு செம்ம திட்டு வாங்கினேன், வேலூர் போய்ட்டு வந்து செம்ம திட்டு வாங்கினேன், அதெல்லாம் சகஜம் தான். நீங்கள் வந்து சேஃப்டியாக ஹெல்மெட் நான் போட்டு ஓட்டுவோமா, ரைடிங் க்ளவுஸ் போட்டிருப்பேன், அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஷூ வாட்ச் போட்டிருப்பேன், அட்லீஸ்ட் நான் ஒரு நல்ல ஒரு திக்கான ஜீன்ஸ் போட்டிருப்பேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரு நீ பேடு எல்போ பேடு ஒரு ரைடிங் ஜாக்கெட் அதை வாங்க ட்ரை பண்ணுங்கள். நானுமே ஒன்றும் வாங்கலை, ஏன்னா நான் வந்து அவ்வளோ சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறேன், சிட்டிக்குள்ளே அதிகமாக யூஸ் பண்ணுறேன், ஸ்பீடு வந்து என் பைக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதிகமாக ஸ்பீடு போக போகிறதில்ல, 40-50 தான் போக போகிறேன், ஏதாவது சம் இடியட்ஸ் வந்து இடித்தாத்தால நான் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஏதாவது இடியட்ஸ் வந்து இடித்தா தான் நான் வந்து விழுவேன், நானாக போய் விழுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், ஏன்னா ஹை ஸ்பீட் பண்ணால் விட போகிறேன், ஏன் ஸ்லோவாக போனால் விழுந்தாலும் எனக்கு வந்து சின்ன சின்ன காயத்தோடு இது போதான், அந்த மாதிரி ஆணவத்தோடு மட்டும் இருந்துடாதீங்க என்ன மாதிரி, எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஆணவம் அதிகமாக தான் இருக்குது, போகிற வகையில் பார்த்து போகணும் கடவுளே. வீடு ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன், க்ளவுட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் வேறு லெவலாக இருக்குது, அப்படியே ட்ரிசல் ஆகிட்டே இருக்குது தண்ணியெலாம், என் மேலே தண்ணி தான் தெரியாத தெரியல, கண்ணாடிலாம் அப்படியே தண்ணியாக இருக்குது, அப்போ கண்ணால் கேமரா சரியாக தெரியல தண்ணியாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பைக்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து தான் காய்ஸ் இருக்குது, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யார் என்ன சொல்கிறது நீங்கள் எதையுமே கண்டுக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்ச பைக்கு நீங்கள் வாங்குங்க, நீங்கள் தோணுனா அதை எடுத்துகிட்டு எங்கே வேணால் போங்க, பட் சேஃபாக போங்க. இப்போ COVID-19 இஷ்யூஸ் நான் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் வந்து எங்கே போனாலும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், நான் யாருமே இல்லாத இடத்துல இருக்கிறனால தான் நான் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணலை, இல்லைனா மாஸ்க் யூஸ் பண்ணுவேன், மாஸ்க் கூட நான் பாருங்கள் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஹோப் யூ காய்ஸ் லைக் திஸ் வீடியோ, நான் வந்து நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, எனக்கு தோணுது நான் வந்து அப்படியே பேசிட்டேன் ஃப்ரீயாக, இன்னும் நிறையா பேசணும் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது, வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகிடும், ஆல்ரெடி சினிமேட்டிக் வியூவே ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் போயிடுச்சு, 1:45 போயிடுச்சு. ஸோ என்னால் வந்து இதுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் வந்து போர் அடிச்சு போயிடுவீங்க, மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நான் அதிகமாக போடுவேன். என் பைக்ஸை பற்றி ரொம்ப ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு பெரிய இந்த BHP டார்க் அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம பெருசாக எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், நீங்கள் போய் நான் கூகுள் சர்ச் பண்ணால் வந்துடும், பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி என்னோடய இந்த பைக்கை வந்து ஃபீல் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுறேன், நான் எப்படி இதோட நான் வந்து சர்வே பண்ணியிருக்கேன் சொல்லி ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், அந்த வீடியோலையும் போட்டிருக்கேன், நான் ட்ரைவிங் என்னோட நான் போட்ட சினிமா ஷார்ட் எல்லாம் ட்ரைவிங் ஷார்ட் எல்லாம் ஒரிஜினல் ட்ரைவிங் இப்படி தான் ட்ரைவ் பண்ணுவேன், அப்பப்போ குரங்கு வித்தியும் காட்டுவேன், அந்த பேர்ன் அவுட் பண்ணுறது சர்றன்னு தேய்ச்சி போய் நிறுத்துறது வீலி பண்ணுறேன்னு பேரில் உட்காந்து இடத்துலேயே போட்டு வண்டியை எப்படி தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி குரங்கு வித்தான் பண்ணிட்டு இருப்பேன், அந்த மாதிரி பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னோடய ஆக்சிலரேஷன் ஸ்டைல் நம்ம ஆக்சிலரேஷன் ஸ்டைலில் தான் இருக்குது நம்ம வண்டியோட லைஃப். நீங்கள் அதை பற்றி நான் ரொம்ப பேச விரும்பல, நீ பேச நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறேன் நான். ஸோ ஹோப் யூ கைஸ் யூ லைக் திஸ் வீடியோ, உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப அடிக்கடி சொல்லிட்டு இருக்கணும். ஓகே கைஸ், டாடா, பை பை, சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.
பாய் பாய் சொல்லிட்டு வணக்கம் சொல்கிறேன் பாருங்கள் பாய்.